Hi viewers, welcome to my channel. எல்லாருக்கும் வந்து தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ் நியூ இயர். இன்னைக்கு அதுக்காக வந்து நான் நார்மலாக எப்போ செய்கிற மாதிரி தான் வந்து சாம்பார், அதாவது வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு வந்து வறுத்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை பருப்பு வந்து பாயசத்துக்காக வச்சுருக்கேன். நான் பருப்பு பாயசத்துக்காக பச்சை பருப்பும் நம்ம தண்ணி வந்து நான் வந்து ரொம்ப கெட்டியாக வைக்க மாட்டேங்க, ஓரளவுக்கு குடிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். அதிலே வந்து ஏலக்காய் சேர்த்துருக்கேன், அதை வச்சுருக்கேன். கூட வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் பச்சடி செய்யலான்னு சொல்லிட்டு மாங்காய் வாங்கியிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி நியூ இயர்க்கு வந்து பச்சடி செய்வாங்க, அதனால் வந்து சரி எனக்கு நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன் மாதிரி, அதாவது ஸ்ரீராம நவமி வீடியோவில் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் கோல்டாக இருந்ததுன்ட்டு. மறுபடியும் வந்து அது விடாமல் மறுபடியும் வந்து ஃபீவர் கோல்டுன்னு மறுபடியும் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் கொஞ்சம் டாக்டர்கிட்ட போயிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து கொஞ்சம் பரவாயில்ல. அதனால் வந்து இப்போது நடுவில் வீடியோ போட முடியல. அதாவது தயிர் பச்சடி வச்சா வந்து அது கொஞ்சம் சாப்பிட்ருவாங்க பசங்க, எனக்கும் பசங்களுக்கும் கூட சேர்த்து கோல்டு ஃபீவர் ஆகிடுச்சு. அதனால் தயிரெல்லாம் இன்றைக்கி வேணான்ட்டு நான் அவாய்ட் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். சாம்பார் வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து வேக வச்ச பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் நான். ஏன்னா அது இந்த நியூ தமிழ் நியூ இயர்க்கு மாத்திரம் அந்த மாதிரி கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுருவேன். கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். அந்த கல் உப்பு வந்து கரைஞ்சிரும் அதில். அது அந்த நியூ இயர்க்கு மாத்திரம் அது கொஞ்சம் அந்த மாதிரி எடுத்து வச்சுருவேன். இப்போ வந்து மாங்காய் பச்சடி பண்ணணும். நான் ஏற்கனவே அந்த ரெசிபி போட்டிருக்கேன் நான், உங்களுக்கு இதில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய பொரியல் அது எதுவும் எதுவும் வச்சுக்கலாங்க. இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பாரும் உருளைக்கிழங்கு ஃப்ரை இது பண்ணிவிட்டு வறுவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாங்காய் பச்சடி, அப்புறம் வந்து சக்கரை பொங்கல் வந்து செய்ய போகிறேன். அப்புறம் பருப்பு பாயசம் சொன்னேன் நான், அதை செய்யணும். இப்போ வந்து மாங்காய் வந்து கிளிமுக்கு மாங்காய் தான் எடுத்திருக்கேன். இது வந்து தக்காளியும் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் வெங்காயமும் சேர்த்துருக்கேன். நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள். ஏன்னா பச்சடி செய்கிற வந்து தக்காளி சேர்க்க மாட்டாங்க. இப்போ தக்காளி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு தக்காளி ஜாம்னு தனியாக செய்வாங்க இல்லையா, அந்த ரெசிபி தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறேன் நான் சாப்பிட்டவங்களுக்கு. அது வந்து இதில் சேர்த்திங்கன்னா அந்த வெள்ளத்தோடு சேர்த்து அதுவும் நல்லாயிருக்கும். இது நான் வந்து பாகு வெள்ளம்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிக்கோங்க. இது சக்கரை பொங்கலுக்கும் நல்லாயிருக்கும், நம்ம எல்லாத்துக்குமே நல்லா யூஸ் பண்ணலாம். அது நல்லா பாருங்கள், அந்த இடிக்கும் போதே வந்து அது மேலே வந்து அந்த அது தேன் மாதிரி வருது பாருங்கள், அதுதான் வந்து பாகு வெள்ளம். இது வந்து பொடி பொடியாக ஆற வெள்ளம் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி வந்து பேக்கெட்டில் க்ளீனாகவும் இருக்கும். இதை நம்ம வந்து வடிகட்டணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம நான் இடிக்கும் போதே வந்து பாருங்கள் மேலே நல்லா வந்து அந்த ஹனி மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வெள்ளம் வாங்கிக்கோங்க, சமையலுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் வந்து சக்கரை பொங்கலுக்கும் அதுக்கப்புறம் அந்த பச்சடிக்கும் பச்சை பருப்பு பாயசத்துக்கும் வந்து இது தான் சேர்க்க போகிறேன். எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு இது அரைக்கணும்னு நினைக்கிறேன். அதில் முக்கால்வாசி காலி பண்ணிவிட்டேன் நான், வெள்ளம் நிறைய சேர்த்துட்டேன். அதே பாருங்கள், பாதிக்கு மேலே வந்து நசுக்கி இது எடுத்துட்டேன் நான். நான் ஏற்கனவே வந்து சக்கரை பொங்கல் வீடியோ வந்து போட்டிருக்கேங்க, அதுவும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லைனா நீங்கள் பிளேலிஸ்ட்டில் கூட பாருங்கள். ஏன்னா நான் ஏற்கனவே போன வருஷம் நியூ இயர்க்கும் நான் போட்டிருக்கேன் தமிழ் வருஷ பிறப்புக்கு. அதனால் நான் வந்து இதை வீடியோ எடுக்கல சக்கரை பொங்கல் ரெசிபி. இங்கே பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்து நல்லா கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். எனக்கு வந்து எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அதே அளவுக்கு வந்து காரமும் வேணும் எனக்கு இந்த டிஷ்ஷில். ஏன்னா இன்றைக்கி வந்து பச்சடி செய்வாங்க, மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் உப்பு புளிப்பு காரம் துவர்ப்பு இருக்கணும்னு சொல்லுவாங்க. துவர்ப்புக்கு எனக்கு தெரியல, அது வேப்பம்பூ ஏதாவது சேர்ப்பாங்களான்ட்டு அது நான் வந்து கிடைக்கல. மாங்காயோட தோல் வந்து லைட்டாக கொஞ்சம் துவர்ப்பு இருக்குன்னு அது, அதனால் இது எல்லாமே ஒரு டேஸ்ட்டாக கிடச்சிரும். அதனால தான் இந்த பச்சடி, அந்த பச்சடி ஒன்றிலே வந்து காரம் புளிப்பு உப்பு எல்லாமே ஸ்வீட் எல்லாமே இருக்கும் அதில். இது பக்கத்தில் வந்து பச்சை பருப்பு பாயசத்துக்காக வச்சுருக்கேன், விசில் வந்துட்ருக்கு. இதில் வந்து நான் வெள்ளம் கூட சேர்த்து நாட்டு சர்க்கரையும் சேர்க்க போகிறேன் இதில். ஏன்னா அது நல்ல கலரும் கிடைக்கும், ஒரு நல்ல வாசனை இருக்கும் அந்த நாட்டு சர்க்கரையில். இது வந்து பார்த்திங்கன்னா பாகு வெள்ளம் நான் சொன்னேன்லே நறுக்கி வச்சுருக்கேன்ட்டு, இடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருந்தது. நான் வந்து இதில் ஒரு அரை கிளாஸ் தான் வந்து பச்சரிசி சக்கரை பொங்கலுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நல்லா ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வந்து வெள்ளம் எடுத்துக்கோங்க. ஸ்வீட் அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு பத்தலைன்னா நான் வந்து நாட்டு சக்கரையும் கூட சேர்த்துப்பேன் நான். இது வந்து மாங்காய் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுட்டேன், ஜாஸ்தி மாதிரி தெரிஞ்சுது. சரி இன்னொரு டைம் வந்து ஏதாவது சாம்பாருக்கோ இல்லை எதுக்கோ குக்கிங் குழம்புக்கெல்லாம் போட்டுக்கலான்ட்டு எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் சமையல் ரூம் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது, அது கொஞ்சம் இது பண்ண முடியல. இப்போ சாம்பார் நம்ம செஞ்சதெல்லாம் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டோன்னா அப்புறம் கன்ஃபியூஸ் ஆகாது எங்கே வச்சுருக்கோன்னுட்டு.
இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். அதில் ஏற்கனவே வெல்லம் சேர்த்துட்டேன். வெல்லம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கலருக்காக வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்து செஞ்சு பாருங்கள். அது நல்ல ஒரு ஸ்மோக்கிங்ஸ், அதாவது இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டயட்டில் இருக்கிறவங்க, சுகர் வேணான்றவங்களாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி சாப்பாட்டில் போட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து பிரதோஷம் இன்றைக்கி, அதனால் நான் வந்து மார்னிங் எதுவுமே நார்மலாகவே சுவாமிக்குன்னு செய்யும்போது நம்ம டேஸ்ட் பண்ண மாட்டோம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பிரதோஷம் இன்றைக்கி, அதனால் வந்து நான் எல்லாமே வந்து கரெக்டாக போட்டு செய்யணும். உப்பு எல்லாமே, இது மீதி வெள்ளம் இவ்வளோ தான் இருக்குதுங்க. ஏன்னா ஃபுல்லாகவே அரை கிலோவில் எடுத்துகிட்டேன் நான், மீதி உள்ள வெள்ளம் இருக்குது. வெல்லமும் வந்து ரவை வந்து பார்த்திங்கன்னா வாங்கின்னு வந்து அந்த இந்த இருந்த ரவையை வந்து வெளியில் வைக்க முடியாது, ஏன்னா எறும்பு வந்துடும். அதனால் வந்து நான் எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஏன்னா வெளியில் வச்ச உடனே அது அந்த அவ்வளோ திக்கு கவராக இருந்தால் கூட ஹோல்ஸ் பண்ணிவிட்டு எறும்பு உள்ளே போயிடுது. ஃப்ரிட்ஜு வந்து டூர் வேணுன்றவங்க வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், ஃப்ரிட்ஜ் டூர் வேணால் நான் போடுறேன். இப்போ நான் அப்பெல்லாம் இருந்து பாருங்கள், எல்லாமே வந்து நான் நிறைய உள்ளே தான் வச்சுருக்கேன் நான். ஏன்னா நிறைய எறும்பு தொல்லை இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி. இப்போ மாங்காய் பச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு. பச்சை பருப்பு பாயசம் வந்து பார்த்திங்கன்னா நான் அதில் வெள்ளம் சேர்த்துட்டேன். நான் வந்து காசி வடிகட்டெல்லாம் இல்லை, ஏன்னா வந்து அந்த வெள்ளம் சுத்தமாக இருக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஒரு சின்ன மண்ணு கூட இல்லை அதில். இப்போ அந்த பச்சை வேக வச்ச பச்சை பருப்புலேயே வெள்ளமும் சேர்த்துட்டேன், ஏலக்காய் சேர்த்துட்டேன். தேங்காய் வந்து மிக்சியில் பார்த்திங்கன்னா பொடி பண்ணிட்டேன். அதாவது ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் இந்த பல்லு பல்லாக இருக்க மாதிரி வந்து அரைச்சிட்டேன். ஒரு ரெண்டு மூணு விப்பில் போட்டுட்டு அரைச்சாச்சு விப் மூண்டில். அதையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேன். பச்சை பருப்பு பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இது நான் முதல்ல எடுத்துகிட்டு தான் வீடியோ வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். நல்லா வந்து டேஸ்ட்டாக இருந்தது. கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லைட் வெளிச்சத்தில் லைட்டாக தெரியுது, ஆனால் நல்லா டார்க் கலராக தான் இருக்குது. நாங்கள் பின்னாடி சன்லைட்டில் அது காமிக்கிறோம் பாருங்கள், அந்த பாயசத்தோட கலரு. தேங்காய் வந்து ரொம்ப மசிய சேர்த்துறாதீங்க, இதே மாதிரி சேருங்க. நமக்கு அப்போ தான் வந்து அது கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து இப்போ கொஞ்சம் லிக்விடாக இருக்காமல் இருக்கானா, நாங்கள் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா கெட்டியாகவே ஆயிடுச்சு அது பருப்பு. மோஸ்ட்லி வந்து தழுவு போடுறது சொல்லுவாங்க புரட்டாசி மாதம், அந்த டைமில் தான் வந்து இந்த பாயசம் வந்து செய்கிறது. இப்போ வந்து இந்த நியூ இயர்க்காக செஞ்சுருக்கேன். கலர் பாருங்கள், நல்ல ஒரு டார்க் கலர் தான் வந்திருக்கு. அந்த வெளிச்சத்தில் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தெரியுது. இன்றைக்கி வந்து ரெசிபி இது தாங்க. இந்த பாயசம் செஞ்சுருக்கேன், அப்புறம் சக்கரை பொங்கல். சமையல் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், உருளைக்கிழங்கு, பச்சடி, இதுதான் வந்து இன்றைக்கி ரெசிபி. இன்றைக்கி நான் இதுவே கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.